ஸோ அண்ணாமலை சொல்றது என்னன்னா அவர் வந்து இந்த டோன்ல எடுத்துக்கணும் அவர் ஏன் செய்கிறாரு எனக்கு தெரியும் ஏன்னா நான் தானே சொன்னேன் அப்படின்ற டோன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கருத்தை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக நம்ம அந்த கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வந்து பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் வேறு வேறு கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஒரே சித்தாந்தத்தை கொண்டுள்ளவர்களாக தான் இருக்காங்க ஒரு ஒரு முதல்வர் அதுவும் வந்து மதிப்புமிக்க ஒரு தமிழக மக்களால் ஜனநாயக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வந்து தாய் த அவங்களுடைய தாய் தந்தையை பத்தி அசிங்கமா பேசும்போது கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் இளைஞர்களும் வந்து கைத்தட்டி சிரிக்கிறான் அவன் சந்தோஷப்படுறான் ஒரு மாதிரி அப்ப எத்தனை வன்மம் நிறைந்த ஒரு அரசியலை வந்து நாம இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கொண்டு போயிருக்கின்றத நாம சிந்திக்கணும் நம்ம அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலைன்னு சொன்னா எதிர்காலத்துல இளைஞர்களுடைய அரசியல் சிந்தனைன்றது

இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழகத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்கு நீங்கள் சமீபத்தில் வந்து எல் முருகன் எம்பி ஆகிற டைமில் தலைவர் அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு தலைவராகிறார் அப்போது ஒரு இவங்களோட வழக்கமான ஒரு பாணி என்னென்னா யாத்திரை போகிறது ஆனால் அவனால் வந்து வீட்டில் இருக்க முன்னாள் யாத்திரைன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க அப்படி யாத்திரை போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலை பேசுகிறாரு நம்ம தலைவர் வந்து மீடியாக்கெல்லாம் தலைவராயிட்டாரு மீடியாக்கெல்லாம் அமைச்சராகிட்டார் இனிமேல் வந்து பேசுகிறேன்ல எல்லா மீடியாவும் நம்ம கையில் தான் நம்ம சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஒரு பொதுத்தளத்தில் முன்வைக்கிறாரு இது எந்த தைரியத்துலேருந்து இது இது போன்ற கருத்துக்களை இவர்களால் முன்வைக்க முடியுதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒவ்வொரு தளங்கள் மீதும் வந்து ஒரு ப்ரெஷரை இறக்குறது நீ பண்ணலைன்னு சொன்னால் உன் மேலே நான் ரைடு விட்டுருவேன் இல்லை உன்னை சிதைச்சிரும் உன்னுடைய தளத்தையும் நான் சிதைச்சிரும்னு சொல்லி அது எந்த விதமான தளமாக இருக்கட்டும் அந்த ஒரு மீடியா சேனலாக இருக்கட்டும் இல்லை ஒரு கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனிநபராக இருக்கட்டும் அவர்களை வந்து ஒரு மிரட்டக்கூடிய ஒரு பாணியை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து அவன் நல்லவனாக இருந்தானா பழைச்சிடுவான் நீ என்னவனா மிரட்டிட்டு போடா நான் என் வேலையை பார்க்குறேன்னு போயிடுவேன் ஆனால் கொஞ்சம் கரப்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து சிக்கிக்கிட்டு அவர்கள் மேலும் வந்து இந்த பாலிடிக்ஸை பொல்யூட் பண்ணக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி வந்து சீமான் செய்யக்கூடிய வேலைகளும் வந்து பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட்டின் பேரில் அவர்கள் கொடுக்கக்கூடிய கமண்ட்களின் பேரில் தான் ஸோ அண்ணாமலை சொல்கிறது என்னென்னா அவர் வந்து இந்த டோனில் எடுத்துக்கணும் அவர் ஏன் செய்கிறாரு எனக்கு தெரியும் ஏன்னா நான் தானே சொன்னேன் அப்படின்ற டோனில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கருத்தை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக நம்ம அந்த கருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா வந்து பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் வேறு வேறு கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஒரே சித்தாந்தத்தை கொண்டுள்ளவர்களாக தான் இருக்காங்க அதை வந்து நம்ம நீங்கள் பிஜேபி மத்திய மத்திய அளவில் வந்து வேளாண் சட்டம்னு சொல்லி கொண்டு வந்து விவசாயத்தை அழைக்கணும்னு சொன்னால் அண்ணன் உள்ளூருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நூறு நாள் வேலை திட்டம் தான் வந்து விவசாய பெருமக்களை சோம்பேறி ஆக்குது எங்கள் பெரியாத்தா உட்காந்து பல்லாங்குழி ஆடிட்டுருக்கு எங்கள் பெரியப்பா உட்காந்து நொண்டி ஆடின்னு இருக்கார் அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த மேட்டிமைத்தனம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஒரு சித்தாந்தத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய சீமான் அப்படின்றதுனால தான் வந்து இந்த கருத்துக்கள் தான் வெளியே வருதுட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சமீபத்தில் இந்த சாட்டை துறைமுருகன் கைதை தொடர்ந்து கரூர் எம்பி ஜோதிமணி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன்னா சீமானவர்களையும் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்றதே வந்து இந்த காலத்து சமீப காலங்களில் வந்து பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மீதும் நீங்கள் போராளிகள் மீதும் மாணவர்கள் மீதும் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்துட்டுருக்கு அது மேலே நமக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது நீங்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி துன்புறுத்தாதீங்க ஆர்வலர்களை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் சீமான் வந்து அவர் பேசுகிற பேச்சுகளுக்கும் அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கும் கைது செய்யப்பட வேண்டியவரா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அவரை எல்லாம் கைது செய்யணும் அவர் இப்படியே பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக கைது செய்ய வேண்டிய தேவை இருக்குது தமிழக அரசியலுக்குள்ளே ஒரு வன்மம் நிறைந்த ஒரு போக்கை வந்து விதைச்சதில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது தமிழகத்தினுடைய இளைஞர்களை வந்து மிக வன்மம் மிக்கவர்களாக நீங்கள் வந்து சாதாரணமாக தமிழக தமிழகம் யாராக வேணா இருக்கட்டும் ஒரு தாய் தந்தையை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம பக்கம் வேறு யாரோ வேறு வேறையோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் சொல்ல பேசாதீங்க தப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியத்துலேருந்து வந்த மண்ணு தான் வந்து தமிழக மண் அளவுக்கு வந்து இங்கே கூடிய பாரம்பரிய கலாச்சாரங்கள்ன்றது மதி மதிப்பு வாய்ந்த ஒரு கலாச்சாரமாக இருக்குது ஆனால் ஒரு மேடையில் நின்றுட்டு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு முதல்வர் அதுவும் வந்து மதிப்புமிக்க ஒரு தமிழக மக்களால் ஜனநாயக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வந்து தாய் த அவங்களுடைய தாய் தந்தையை பற்றி அசிங்கமாக பேசும்போது கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் இளைஞர்களும் வந்து கைத்தட்டி சிரிக்கிறான் அவன் சந்தோஷப்படுறான் ஒரு மாதிரி அப்போ எத்தனை வன்மம் நிறைந்த ஒரு அரசியலை வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கொண்டு போயிருக்கின்றத நாம சிந்திக்கணும் நம்ம அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலன்னு சொன்னால் எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய அரசியல் என்றது சித்தாந்தம்ன்றது ஒட்டுமொத்தமாக வன்மம் நிறைந்ததாக போயிரும் பின்னால் வந்து சமூக வலைதளங்களையும் சரி அரசியல் பொது நிகழ்வுகளையும் சரி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறது இல்லை வந்து தனிநபர்களை தாக்கி கொச்சைப்படுத்தி அவர்களை வந்து வன்மத்தோடு வந்து திட்டுவது அடிப்பது இப்படி போன்ற பல்வேறு செயல்கள் வந்து நடப்பதற்கு ஒரு ஊக்குவிப்பதாக விதை அந்த விதையை விதைப்பதற்கான செயலை நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்ருக்கோம் அப்போ இதை நம்ம உடனே தடை செய்யலை உடனே இந்த கட்சி பண்ணக்கூடிய வேலைகளை இந்த கட்சி விதைக்கக்கூடிய வன்மத்தை வந்து நம்ம அறுத்தறியலன்னு சொன்னால் எதிர்காலம் மிகப்பெரிய டேஞ்சரில் இருக்குது நம்ம